புதுச்சேரியில் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை வளர்ப்பு நாய்கள் கடித்துக் கொன்று உரிமையாளர்களை காப்பாற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி ரோஜா நகரில் வசித்து வருபவர்கள் ரமணி சித்ரா தம்பதியர். இவர்கள் லெனி மிஸ்டி என்ற இரண்டு நாய்களை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் மிஸ்டி என்ற நாய்க்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அதற்கு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் நாய் சோர்வாகவே இருந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வீட்டின் மொட்டை மாடியில் பார்த்துள்ளனர். அங்கு கண்ணாடி விரியன் பாம்பு செத்து கிடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் வீட்டிற்குள் வந்த பாம்பிடம் இரண்டு நாய்களும் சண்டையிட்டு பாம்பை கொன்றது பதிவாகியிருந்தது. இரண்டு நாய்களும் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் பாம்பிடம் போராடி காப்பாற்றிய நிகழ்வு அந்த குடும்பத்தினரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.